Welcome to Headlight Cricket. Black Panthers அணிக்காக ஹேமந்த் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஆட்டத்தின் முதல் பந்து டாட் பால் அருமையான ஷாட் லெக் திசையில் இரண்டு ரன்கள் மீண்டும் அருமையான பந்து ஸ்டேட் திசையில் ஃபீல்டிங் மிஸ் செய்யப்பட்டுள்ளது நான்கு ரன்களாக மாறியுள்ளது அருமையான பேட்டிங் மீண்டும் ஒரு அருமையான பந்து ஓடியிருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும் முதல் ஓவர் கடைசி பந்து அருமையான பந்து முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஏழு ரன்கள் விங்ஸ் ஆஃப் ஓவர் அணிக்காக தனது இரண்டாவது ஓவரை வீச வரும் பவுலரின் பெயர் பிரசாந்த் அவர்கள் அருமையான விஷயம் இரண்டு ரன்கள் மேற்கூறையில் பட்டதால் ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும் அருமையான பந்து ஒரு ரன்கள் மட்டும் அருமையான ஷாட் லெக் திசையில் இரண்டு ரன்கள் அருமையான அகல பந்து மீண்டும் ஒரு அருமையான பந்து ரன்கள் ஏதும் இல்லை மிகச்சிறந்த ஓவர் அருமையான பந்து ஒரு ரன்கள் மட்டும் இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15 மூன்றாவது ஓவர் முதல் பந்து அருமையான ஷாட் ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும் ரன்களிலுமில்லை டாட் பால் அருமையான ஷாட் ஸ்ட்ரைக் திசையில் நான்கு ரன்கள் அருமையான பந்து இந்த ஓவரின் கடைசி இரண்டு பந்துகள் அருமையான அழைக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைக் திசையில் ஒரு ரன்கள் மட்டும் மூன்றாவது ஓவர் கடைசி பந்து அருமையான சார் மேற்கோள் ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும் மூன்றாவது ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22 நாலாவது ஓவர் முதல் பந்து அகல திசையில் ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு மிகச்சிறந்த பந்து ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும் நான்காவது ஓவர் நான்காவது பந்து ஒரு மிகச்சிறந்த பந்து மீண்டும் ஒரு அருமையான பந்து ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும் நாலாவது ஓவர் கடைசி பந்து அருமையான ஷாட் ஸ்ட்ரைக் திசையில் ஆறு ரன்கள்
நாலையர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. அருமையான பந்து, ரன்கள் ஏதுமில்லை. மீண்டும் அருமையான சாஸ்திரி திசையில் 4 ரன்கள். அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லைக்கோட்டிற்குள்ளே வெறும் 2 வீரர்கள் இருக்க வேண்டும். எல்லைக்கோட்டிற்கு வெளியே 4 வீரர்கள் சென்றதால் நோ பால் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஓடி இருக்கப்பட்ட ரன்கள். இந்த பந்து ஃப்ரீ ஹிட் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நோ பால் பிளஸ் ஓர் 2 ரன்ஸ். ஃப்ரீ ஹிட் பாலை 1 ரன்களாக மாற்றியுள்ளார்கள். கடைசி 3 பந்துகள். அருமையான பந்து, ஒரு இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன்கள் மட்டும். கடைசி 2 பந்துகள். மிகச்சிறந்த பந்து, ரன்கள் ஏதும் இல்லை. மேற்கொலையில் பட்டதால் ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன்கள் மட்டும். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45. மீண்டும் ஒரு அருமையான பந்து, மீண்டும் ஒரு அருமையான பந்து, ஓடி எடுக்க வேண்டிய ரன்கள், ஒரு ரன்கள் மட்டும். அகல பந்து இல்லை. இது ஒரு அருமையான பந்து. அருமையான ஷாட்லிக் திசையில் 2 ரன்கள். இந்த ஓவரின் கடைசி 2 பந்துகள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், தேடி எடுக்க வேண்டிய ரன்கள். அருமையான ஷாட், ஒரு வேண்டிய ரன்கள், ஒரு ரன்கள் மட்டும். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50 ரன்கள். கடந்த ஓவரில் 7 ரன்கள் கொடுத்து அருமையான பந்து, ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார் மட்ட வீச்சாளர் சித்து அவர்கள். வேகமான வீசிய காரணத்தினால் ஃப்ரீ ஹிட் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரையில் 1 ரன்கள் மட்டும். இதில் ரன் அவுட் தவறவிடப்பட்டுள்ளது. ஆளுமையான பந்து, அருமையான பந்து, ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட 1 ரன்கள் மட்டும். மீண்டும் ஒரு அருமையான பந்து, மேற்கொறையில் பட்டதால் 4 ரன்களாக விக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு அருமையான ஷாட், 6 ரன்கள். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 63. பிளாக் பேண்டர்ஸ் அணிக்காக மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஹேமந்த் அவர்கள். இவர் 24 பந்துகளில் 40 ரன்களை எடுத்துள்ளார். அருமையான ஷாட் செய்த திசையில் 1 ரன்கள் மட்டும். பாலாஜி தனது அணிக்காக 2 ஓவரை வீச வந்துள்ளார். இவர் கடந்த ஓவரில் 10 ரன்களை கொடுத்துள்ளார். இது ஒரு அருமையான ஸ்டம்பிக் ஸ்டம்பிக் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு அருமையான ஷாட், 6 ரன்கள். இதுவரை 70 ரன்களை எடுத்துள்ளார்கள். இந்த முதல் இன்னிங்ஸின் கடைசி 3 பந்துகள். ஒரு அருமையான கேட்ச் தவறப்பட்டுள்ளது. இது 1 ரன்கள் மட்டும். ஒரு மிகச்சிறந்த பந்து, இந்த முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து. அருமையான ஷாட், ஒரு இருக்க வேண்டிய கட்டாயம், 1 ரன்கள் மட்டும். 2 ரன் ரன் அவுட் முறை என்று வெளியேறுகிறார் திலீப் அவர்கள். 1 ரன் கொடுத்தார்.
எட்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22 ரன்கள். விங்ஸ் ஆஃப் ஃபயர் அணி தனது அணிக்காக 8 ஓவரில் 23 ரன்கள் எடுத்தால் வெற்றி. இரண்டாவது இன்னிங்ஸ் முதல் பந்து அருமையான ஷாட், ஸ்ட்ரைக் திசையில் 6 ரன்கள். ஒரு மிகச்சிறந்த தொடக்கத்தை துவங்கியுள்ளார் பொய்யாமொழி அவர்கள். மீண்டும் ஒரு அருமையான, இது ஒரு அருமையான கேட்ச். லாட்வேந்தர் சனி அடுத்த பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார்கள். மேற்கூறியில் பட்டதால் ஏறியிருக்க வேண்டிய கட்டாயம். ரன்கள் எதுவுமில்லை. இது ஒரு மிகச்சிறந்த பந்து, ரன் அவுட் முறை தவறப்பட்டுள்ளது. முதல் ஓவர் கடைசி இரண்டு பந்துகள். இதில் வெற்றி பெறும் அணி விசிசிஐயுடன் கால் இறுதிப் போட்டியில் தங்குகிறோம். இது ஒரு மிகச்சிறந்த பந்து, முதல் ஓவர் கடைசி பந்து. அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9 ரன்கள். அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். அருமையான பந்தில் ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன்கள் மட்டும். அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். பேட் பால், ரன்கள் ஏதுமில்லை. இரண்டாவது ஓவர் கடைசி இரண்டு பந்துகள். அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். அச்சா பால், இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16 ரன்கள். அருமையான பந்து, அடிக்கப்பட்டது 2 ரன்கள். ஒவ்வொரு ஓவருக்கும் தலா 9.5 ரன்கள் அடிக்க வேண்டும். மீண்டும் ஒரு அருமையான பந்து, ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன்கள் மட்டும். இது ஒரு அகலப்பந்து, அருமையான ஷாட். இது 4 ரன்கள். இது அதிவேகமாக வீசிய காரணத்தினால் நோ பால் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி 2 பந்துகள், 26 ரன்கள் தற்போது வரை. பந்தில் ஓரங்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கடைசி பந்து, மீண்டும் ஒரு அருமையான ஷாட். ஓடி எடுக்க வேண்டிய ரன்கள் 1 ரன்கள் மட்டும். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. ஃபர்ஸ்ட் பால், அருமையான பந்து, 1 ரன்கள் மட்டும். மீண்டும் ஒரு அருமையான பந்து, இது 4 ரன்களாக மாறியுள்ளது. மீண்டும் ஒரு அருமையான பந்து, ரன்கள் ஏதுமில்லை. அருமையான பந்து, மேற்குறையில் பட்டதாக எடுக்க வேண்டிய கட்டாயம். அருமையான பந்து, 4 ஓவர் கடைசி பந்து. மீண்டும் ஒரு அருமையான பந்து, 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34.
அருமையான ஷாட் ஸ்ட்ரைக் திசையில் ஆறு ரன். அதிவேகமாக வீச கணக்கிறது கிரிக்கெட் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நோபால் பவுண்டரி மீண்டும் ஒரு நோபால் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீ ஹிட் அன்று மீண்டும் ஃப்ரீ ஹிட் அன்றாக மாறியுள்ளது. இந்த ஒரு பந்துகளில் மட்டும் 13 ரன்கள் ஃப்ரீ ஹிட் முறையில் ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் ஒரு அருமையான ஷாட் உயர் இருக்கிறது. கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும். மீண்டும் ஒரு அருமையான பந்து மேற்கொள்ளப்பட்டதால் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும். மீண்டும் அதிமுக வீசிய காரணத்தினால் ஃப்ரீ ஹிட் பவுலராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அணியின் எண்ணிக்கையின் 51 ரன்கள். இந்த ஓவரில் இது 3வது ஃப்ரீ ஹிட் பந்து. மேற்கொள்ளப்பட்டதால் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும். 5வது ஓவர் கடைசி பந்து. அருமையான பந்து ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 53 ரன்கள். ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அருமையான பந்து ஓடி இருக்க வேண்டிய ரன்கள் ஒரு ரன்கள் மட்டும். இன்னும் 17 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தால் வெற்றி. அதிவேகமாக வீசிய காரணத்தினால் ஃப்ரீ ஹிட் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீ ஹிட் பால் மிகச்சிறப்பாக வீசப்பட்டுள்ளது. இதுபோல ஒவ்வொரு வீரர்களும் வீசினால் அணியின் வெற்றியை வாய்ப்புள்ளது. மீண்டும் ஒரு அருமையான பந்து ரன்களிலும் இல்லை. அருமையான பந்து மீண்டும் ஒரு பேட் பால். இன்னும் 2 பந்துகள் இந்த ஓவரில். அருமையான ஷார்ட் ஸ்ட்ரைக் திசையில் 6 ரன்கள். ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன்கள் மட்டும். 6 ஓவர் முடிவில் இது ஒரு மிகச்சிறந்த ரன். பீல்டிங் மிஸ் செய்த காரணத்தினால் 2 ரன்களாக மாறியுள்ளது. அருமையான பந்து இது ஒரு மிகச்சிறந்த ரன் ஆகும். மீண்டும் ஒரு அருமையான பந்து ரன்களும் இல்லை. அருமையான ஷாட் ஆர்த்தியில் 2 ரன்கள். இன்னும் 5 ரன்கள் எடுத்தால் அணி வெற்றி. பேட் பால் ஏழாவது ஓவர் கடைசி பந்து. அருமையான ஷாட் 2 ரன்கள். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 70 ரன்கள். இந்த அணியில் வெற்றி பெறும் அணி அடுத்து பிசிசி அணியுடன் காலிறுதி போட்டியில் பங்குபெறும். முதல் பந்து பேட் பால். இன்னும் 5 பந்துகளில் 3 பந்துகள் 3 ரன்கள் எடுத்தால் வெற்றி. மீண்டும் ஒரு அருமையான பந்து 1 ரன்கள் மட்டும். இன்னும் 4 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி. பிரசாந்த் இதுவரை தன் அணிக்காக 26 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்துள்ளார். மீண்டும் ஒரு அருமையான பந்து பேட் பால். இன்னும் 3 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி. மீண்டும் ஒரு அருமையான பந்து. இது ஒரு மிகச்சிறந்த ஓவர். கடைசி 2 ஓவர்களையுமே மிகச்சிறப்பாக வீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பிளாக் பேண்டர்ஸ் அணி. இன்னும் 2 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி. இன்னும் 2 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி. மிகச்சிறந்த அணி 2 ரன்கள்.
இவர் மிகச் சிறப்பான பேட்டிங். இங்கே பயர் அணி தனது வெற்றியை பதிவு செல்கிறது. அணியின் வீரர் பிரசாந்த் அவர்கள் 42 ரன்களை எடுத்துள்ளார் வெறும் 29 பந்துகளில். பிரசாந்த் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.